ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக் ஈஸி இங்கிலீஷ். இன்றைக்கி நாம் இருக்கிறது டே 21. இந்த டே 21 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ்னோட எக்ஸசைஸ். தட் இஸ் ப்ரீவியஸ் லெசன்ஸில் நம்ம ப்ரீவியஸ் 20th லெசன்ஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அந்த லெசன்லன்னா, பாஸ்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இப்போது அதனுடைய எக்ஸசைஸ், அது நமக்கு எப்படி டே டு டே லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸினுடைய அர்த்தத்தை வந்து நான் உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்கேன். இந்த தமிழில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை டு யூ கெட் எனி இஷ்யூஸ், அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத பாருங்கள். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட், யூ ட்ரை டு வாட்ச் த ப்ரீவியஸ் வீடியோ, திரும்பவும் போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு வேலை செய்தேன், அவன் ஆங்கிலத்தில் பேசினான், நீ பள்ளிக்கு சென்றாயா, அவர்கள் அங்கு சென்றார்களா, நாங்கள் கார் வாங்கினோம், அது வேலை செய்யவில்லை, நான் கடன் வாங்கவில்லை. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தில் கொடுத்துருக்கேன். இந்த கடந்த காலத்தில் பண்ண இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்ற போகிறோம், அது எப்படி நெகட்டிவாக மாற்றலாம், எப்படி இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நீங்கள் எவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கிறது உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ கேன் பாஸ் திஸ் வீடியோ ஃபார் அ செகண்ட், ஒரு 1 minute 2 minutes நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த தமிழ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த தமிழ் சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷாக மாற்றலாம், எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஒரு வேலை செய்தேன், அதை இங்கிலீஷில் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, வேலை செய்தேங்கிறது நமக்கு வேர்பாக இருக்குது. இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன, ஐ மீன் வேர்ப்னா டூங்கிற சொல்லலாம், செய்தேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டூ கொடுக்கலாம். இதனோட டூனுடைய பாஸ்ட் ஃபார்ம் டிட். ஸோ ஐ டிட் யர் ஜாப், நான் ஒரு வேலை செய்தேன். அவன் ஆங்கிலத்தில் பேசினான். ஓகே, பேசினான்ங்கிறதுக்கு ஸ்பீக்குங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், அந்த ஸ்பீக்கர்னோட பாஸ்ட் ஃபார்ம் என்னென்னா ஸ்போக், ஹீ ஸ்போக் இன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட், நீ பள்ளிக்கு சென்றாயா. இப்போ இந்த க்வெஸ்சன் நம்ம இந்த சென்டென்ஸ் நம்ம பார்க்கும்போதே தெரியுது இது கண்டிப்பாக இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம், தட் இஸ் க்வெஸ்சன் ஃபார்ம்னு தெரியுது. க்வெஸ்சன் ஃபார்ம் யூஸ் பண்ணுறதா கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணும்னா, ஆக்சிலரி வெர்ப் வந்து மஸ்ட், எசென்ஷியல். அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஃப்ரெண்ட்லியே நம்ம ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணிட்டு தான் சப்ஜெக்ட் கொடுக்க போகிறோம். அப்போது டிட் யூ கோ டு ஸ்கூல், சென்றாயாங்கிறது தான் நமக்கு வேர்பாக இருக்குது. அப்போ வென்ட்டு தானே, கோக்கு வென்ட்டு தானே வரணும் அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த வென்ட்டை தான் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட் ப்ளஸ் கோன்னு பிரிக்கலாம். டிட் ப்ளஸ் கோ வில் பிகம் வென்ட். ஸோ டிட் யூ கோ டு ஸ்கூல். நெக்ஸ்ட், அவர்கள் அங்கு சென்றார்களா. அதே மெத்தடு தான், நம்ம வென் சென்றார்களானா வென்ட்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க, வென்ட்டுன்னு தான் நம்ம பிரித்து டிட் ப்ளஸ் கோன் கொடுக்குறோம். ஸோ அவர்கள் அங்கு சென்றார்களா, டிட் தே கோ தேர். நாங்கள் கார் வாங்கினோம், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். வாங்கினோங்கிறதுக்கு ஐ மீன் பையன்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், அந்த பையனுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் பாட். அப்போது நாங்கள்ங்கிறதுக்கு வி யூஸ் பண்ணியிருக்கேன், கார் வாங்கினோம், வி பாட் எ கார். அது வேலை செய்யவில்லை, அப்போது அதுங்கிறதுக்கு இட் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே நெகட்டிவ்க்கும் இன்ட்ராகேட்டிவ் ஃபார்முக்கும் நம்ம ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வேலை செய்யவில்லை, இட் டிண்ட் ஒர்க், அது ஒர்க் பண்ணவில்லை, வேலை செய்யவில்லை. நான் கடன் வாங்கவில்லை, இப்போது நான்கிறதுக்கு ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். பாரோ, கடன்கிறதுக்கு பாரோ, ஐ டிண்ட் பாரோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்டின்ஸ். இப்போ உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எத்தனை ஆன்சர்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு. இஃப் நாட் நீங்கள் ஆன்சர் பண்ணலை அப்படின்னா, யூ பெட்டர் வாட்ச் த ப்ரீவியஸ் வீடியோ, முன்னாடி உள்ள வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் எல்லா ஆன்சர்ஸும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வி கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெசன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you like this video, don't forget to like, share and subscribe. Thank you so much for watching this.